யாராவது மாநில பொறுப்புக்கு வர முடியாது. நல்ல நிலையில உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா இந்த ஜமாத்த பொறுத்தவர்களா இருந்தா நாம எந்த அளவுக்கு நல்லவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம சரியாக நடக்கணும். மாநிலத்தில் வந்து மேம்பட்ட நிர்வாகிகள் யார் இந்த தவறை செய்தாலும் பாலியல் ஜமாத் நெல்லை மாவட்ட பொதுக்குழு இப்பொழுது நடைபெறுகிறது. இதில் இயற்றப்பட்ட முக்கியமான தீர்மானத்தை பற்றி விளக்கி சொல்லலாம் என நினைக்கிறேன். இதில் முதல் தீர்மானமாக வருகின்ற அக்டோபர் 15ஆம் தேதி முதல் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் அக்டோபர் 15ஆம் தேதி வரையிலையும் நம்முடைய டிஎன்டிஜே சார்பிலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சந்தித்து தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்தை செய்வது என்று முடிவு செய்திருக்கிறோம். சமீப காலமாக இஸ்லாமியர்கள் தான் எல்லா விதமான தீவிரவாதத்தையும் செய்கிறார்கள், தீவிரவாதத்தை செய்யக்கூடிய இஸ்லாமியர்களிலே சில பேர் இதை ஆதரிக்கவும் செய்கிறார்கள், அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் அல்லது அமைப்புகள் தீவிரவாதத்தை கண்டிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் மேலோங்கி வருகிறது. நாங்கள் இந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை, இஸ்லாமிய மார்க்கமும் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை என்பதை உலக மக்கள் அனைவர்களுக்கும் சொல்வதோடு குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி மக்களுக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் சம்பந்தம் இல்லை, தீவிரவாதத்தை எந்த முனையளவு வந்தாலும் நாங்கள் அதை எதிர்ப்போம் என்ற பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம். அதே போல இந்த இஸ்லாமியர்களில் சில பேர் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதனால் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார சேதங்களும் அதே போன்று மிகப்பெரிய சிக்கல்களும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் முஸ்லீம்களுக்கு ஏற்படுகிறது. இதை கடுமையாக கண்டிப்பதோடு இந்த தீவிரவாத பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம். அதே போன்று தமிழ்நாட்டிலே மத துவேஷத்தை தூண்டக்கூடிய எத்தனைய ஊர்வலங்கள் நடைபெறுகிறது. அந்த ஊர்வலங்களை முஸ்லீம்கள் நடத்தினாலோ அல்லது கிறிஸ்தவர்கள் நடத்தினாலோ அல்லது இந்துக்கள் யார் நடத்தினாலும் மத துவேஷத்தை தூண்டக்கூடிய இந்த ஊர்வலத்திற்கு ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு தடை விதிக்க வேண்டும், மத நல்லிணக்கத்தை அவர்கள் வளர்க்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி இடைத்தேர்தல்களிலே நாங்கள் எந்த அமைப்பையும் ஆதரிக்கவில்லை. எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவர்களையும் பொதுவாகவே உள்ளாட்சி தேர்தல்களிலே அவரவர்களுடைய விருப்பத்துக்கு அடிப்படையிலே நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று தான் சொல்லுவோம். வரக்கூடிய இந்த தேர்தலையும் இதே நிலைப்பாடு தான். எந்த கட்சியையோ எந்த இயக்கத்தையோ நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அதாவது பொதுவாக வெளிநாடுகளிலே சில தீவிரவாத அமைப்புகள் அல் கைதா போன்ற சில தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் செயல்படுகிறது. இவர்கள்னாலே ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகள் நோவினைகள் ஏற்படுகிறது என்பதை மறுக்க இயலாது. எனவே அல் கைதாவோ அல்லது ஐஎஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்போ அல்லது உலகத்தில் இஸ்லாம் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு தீவிரவாதத்தில் ஈடுபடுகின்ற எந்த அமைப்பாக இருந்தாலும் எங்களுடைய ஜமாத்து மிக கடுமையாக கண்டிக்கிறது. அவர்களை நாங்கள் வன்மையாக வெறுக்கிறோம். இஸ்லாம் அவர்களையும் கடுமையாக கண்டிக்கிறது என்பதையும் இதன் மூலமாக சொல்லிக்கொள்கிறோம். நெல்லை மாவட்டத்தில் கடையநல்லூரை மையமாக வைத்து தனி தாலுக்காக அமைத்த தமிழக முதல் அமைச்சருக்கு எங்களுடைய ஜமாத்தின் சார்பிலே நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்ன பிற மதத்தை சார்ந்தவர்கள் அங்கு தாலுக்கா அலுவலகம் அமைக்கப்பட்டு இருக்கும் என்றால் மிகப்பெரிய பயனை அடைவார்கள். அங்கு முறையான தாலுக்கா அலுவலகம் இல்லாதனால அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அலுவல் சம்பந்தமாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் தென்காசிக்கோ அல்லது திருநெல்வேலிக்கோ வருகின்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. இதை மாற்றியமைக்கக்கூடிய விதத்தில் கூடிய